திருச்சி சாதனா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வயலுக்கு வந்தேன். இங்க பாருங்க, இப்பதான் வந்து பூட்டு வந்திருக்குது. ஐ மீன் இப்பதான் பாலே விட்டுருக்கு வயல்ல. அண்ட் இதை பார்க்கணும். இதுங்க பாருங்க, இந்த நெல் வந்து இப்போ வந்து வாயில் இப்படி வச்சோம், இப்படி கடிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து ஒன்றுமே இல்லை, அரிசியே இல்லை. ஆனால் வந்து இது வந்து பால், அரைப்பால் மட்டும்தான் இந்த நெல் மணியில் உருவாயிருக்கு. இன்னும் இது வந்து இன்னும் உருவாகிறதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்குதா? அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்குள்ளே வந்து சில வந்து குலநோயின்னு சொல்லிட்டு ஒரு இனிமேல் போன வருஷத்துல தாக்குன மாதிரி இந்த வருஷத்துலயும் தாக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப அலர்ட்டா பாதுகாப்பா நாங்கள் வந்து இருக்கோம். ஆனால் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளோ தூரம் வந்து பயிரை உண்டாக்கி இவ்வளோ தூரம் நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் இது புழு வச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால இரவும் பகலும் வந்து வந்து பார்த்துட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த புழு வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து வந்து இன்னொரு 2 டேஸில் அடிக்கணும். 2 டேஸில் வந்து இதை அடித்தா மட்டும்தான் இந்த பயிர் வந்து நல்லா வளரும். அப்புறம் நமக்கு வந்து நெல்மணி கதிர்களாக வந்து அழகாக இருக்கும். இந்த நெல்மணி கதிர்க்காக விவசாயி வந்து எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, விவசாயத்தை யாருமே மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுறத வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆளுக்கு கொஞ்சோண்டு நிலம் கிடைச்சாலும் அந்த நேரத்தில் எப்படி ஃப்ளாட் கட்டுறது, எப்படி என்ன கடை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து திங்க் பண்ணி இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு நியூஸ் கிடைச்சாலோ எது பண்ணினாலோ உடனே நியூஸில் போட்டு அதில் போட்டு இதில் போட்டு ப்ராப்ளம் படுத்துறீங்க. ஆனால் விவசாயத்தை பற்றி பேசி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. எங்கள் மாமா வந்து நாங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பம்தான். ஆனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த ஊர் உலகத்துக்கே தெரியணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை, மனமார்ந்த ஆசையாக இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ விவசாயத்தை வந்து ஆதரிப்போம். விவசாயத்தை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கே வந்து நீங்கள் வந்து காட்டணும், அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற எனக்கு ரொம்ப நாள் கனவு. மிக்க நன்றி, எனக்கு ஆதரவு கொடுங்க. என்னோடய யூடியூப் சேனல் வந்து சாதனா மீடியா. கண்டிப்பாக நீங்கள் போய் உங்களோட ஆதரவும் அன்பும் எனக்கு ரொம்ப 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 தேவை. சாதனா மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 தேவை. ரொம்ப நன்றி, வணக்கம்.